தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பான கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனுதினமும் எங்களை அன்போடு அரவணைத்து வழி நடத்துகின்றவரே, எங்கள் மீது நீர் கொண்டிருக்கிற பாசத்தின் விளைவுகளை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஆண்டவரே, இயேசுவை மரண தீர்ப்புக்கு உள்ளாக்குவதற்கு முன்பாக இயேசுவை யூதாஸ் இஸ்காரியோத்து காட்டி கொடுக்கிறோம். தெய்வமே, எங்கள் அன்பான கடவுளே, எங்களுடைய வாழ்விலே யூதாசின் நிலையை எந்த ஒரு எதிர்மறையான நிலையிலும் கூட, மறைமுகமாகவும் கூட நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு உரிய ஒன்றாக எடுத்துக்கொள்ளாதபடி ஆண்டவரே, மிகுந்த கவனத்தை, அச்ச நடுக்கத்தோடு எங்கள் மீட்பை தயாரித்துக் கொள்ளுகின்ற கவனத்தை எங்கள் வாழ்க்கையில் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 26 அதிகாரம், 14, 15, 16 வசனங்கள். 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பானவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். நம்முடைய வாழ்வில காசு, பணம் எவ்வளவு முக்கியமான ஒரு நிலையை அடைந்துள்ளது. அந்த பணத்தை நாம் சரியான காரியங்களுக்கு, கடவுளுக்கு உகந்த முறையில் நம்முடைய கடமையை செய்து நிறைவேற்றுவதற்கு மட்டும் நாம் பயன்படுத்தாமல், உண்மைக்கு எதிராய், நீதிக்கு எதிராய், அன்புக்கு எதிராய், கடவுளுடைய விருப்பங்களுக்கு எதிராய் நாம் பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு படு பாதாளத்திலே நாம் விழுகிறோம் கவனித்தீர்களா? இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா நற்செய்தியில 18 அதிகாரம், அதில 25 வசனத்தில, 24, 25 வசனத்தில, பணக்காரர்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது எவ்வளவு கடினம், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது கூட எளிது. இயேசுவினுடைய வார்த்தைகளை பாருங்கள். ஒரு மனிதன் செல்வத்திற்காக எதையும் செய்ய தூண்டி எழுப்பப்படுகிற மனிதனாக இருந்தால், if he is influenced by any situation that is manned and monitored by money, his life is doomed. ஒரு மனிதன் பணத்தால் எதையும் ஆதாயமாக்கிக் கொள்ளலாம், எனக்கு பணம் தான் முக்கியம் என்று கருதிவிட்டால் விண்ணகத்தை கூட நாம் இழந்துவிட முடியும். We can miss our second life, our eternal life. We can miss it. You want to miss it? God bless you. Praise the Lord.